ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாழைப்பூவை வந்து எப்படி ஆஞ்சு செய்யுதுன்னு நான் கொஞ்சம் டீப்பாகவே போட்டிருக்கேன். இதை பாருங்கள், ஒரு பெரிய பூ வாங்கியிருக்கோம், அதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மடல் இருக்கு இல்லையா, அந்த மடலை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் லைட்டாக ஆட்டினீங்கனாலே அது பிரிஞ்சு வந்துடும். இதை பாருங்கள், அப்படியே கொத்தாவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இல்லைனா நம்ம உதிர்த்து கூட எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி நம்ம வந்து அந்த ஒவ்வொரு படல் இருக்கு இல்லையா, அந்த படல் ஒவ்வொன்றத்தையும் எடுத்துட்டு நமக்கு அப்படியே பூக்கள் உள்ளே இருக்குது பாருங்கள், பட்டை பட்டையாக இருக்கும். நம்ம கத்தி வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நான் படல் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்களேன். இதே மாதிரி பாருங்கள், ஒவ்வொரு படலையும் இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் லைட்டாக அப்படி ஆட்டினிங்கனாலே படல் வந்துடும். நமக்கு வேணும்னா உடனே கூட கத்தி வச்சு எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து தானாகவே சிலதெல்லாம் உதிர்ந்துடும், அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த படல்லாம் எடுத்துகிட்டு எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்களேன். இதை பாருங்கள், அப்படியே அந்த பூ மட்டும் இருக்கும், படல்லாம் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், கத்தி வச்சு அப்படியே அந்த மொத்தமாக அப்படியே லைட்டாக கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூ தனியாக வந்துடும். எப்படி பிரிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு குடல் மாதிரி இருக்க பாருங்கள், அதை எடுத்துகிட்டு காம்பு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த பாருங்களேன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நடுவில் பெருசாக இருக்க பாருங்கள், உயரமாக மொட்டாக இருக்க பாருங்கள். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே சாப்பிட்டா வந்து வயிற்றுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க, செரிக்கவும் செரிக்காது நமக்கு. அதை பாருங்கள், இந்த மாதிரி குடல் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளையாக இருக்க பாருங்கள், அதையும் அந்த மொட்டு மாதிரி இருக்க பாருங்கள் காம்பு நீட்டாக. இது ரெண்டுத்தையும் எடுத்துடணும். நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சாம்பிளுக்கு எடுத்து காமிக்கிறேன். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்தியில், அப்படியே மொத்தமாக இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பட்டை பட்டையாக இருக்கியா. அதை அப்படியே கையில் வச்சு தேய்ச்சா அந்த பூ வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், பொரியலுக்கு இதை பாருங்கள் கத்தியில் வச்சு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து சாதா தண்ணியில் போடக்கூடாது. இந்த வாழைப்பூவை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தயிரும் உப்பும் கலந்து போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம வந்து நம்ம இந்த நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நமக்கு ஏதாவது வந்து தோற்பு தன்மை இருந்தாலும் அதை நீக்கிடும், அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி செய்கிறது. இதை பாருங்கள், இது மாறணும், அப்படியே ஊறினோம் வடிகட்டி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிறேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு வெடிட்டோம். கடுகு பொறிஞ்சோடனே நம்ம கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெடிக்க விடுங்க. இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து தண்ணியில் அலசி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், அதுக்குள்ளே இது வதங்கிடுச்சு, அந்த வடிகட்டின வாழைப்பூ இதை காட்டுறேன் பாருங்கள். அதையும் அப்படியே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வதக்கி கொடுக்கணும், நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பூ வந்து உடம்புல வந்து இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் எடுத்துரும். நம்ம வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது வாழைப்பூ வந்து சேர்த்துக்கணும். இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்றுக்கு, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும் நமக்கு. இதை பாருங்கள், வதங்கிடுச்சிங்களா. இப்போ நான் வந்து காரத்தூள் போடுறேன், வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுடைய வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இது வதக்கணுன்னே இது கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த பூ வந்து வேகிறதுக்காக நல்லா வதக்கி விடுங்களேன். இதை பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் சுருங்கிச்சுனாலே நம்ம பூ வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே நம்ம தேங்காய் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூக்கு வந்து தேங்காய் பூ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பாருங்கள், அது மாதிரி வேகட்டும். இப்போ ஒரு கால் மூடி தேங்காவை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், துருவி எடுக்கிறதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் வந்து ரிவர்ஸில் ஓட்டி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் சுருங்கிடுச்சு, அதனால் இந்த தேங்காய் பூவையும் போட்டு நான் அப்படியே கிளறி கொடுக்குறேன். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிட்டு காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த பூ போட்டோடனே ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதில் வெறும் சாத்துக்கும் பசஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதேவோட அளவோடு நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படியே வெள்ளை சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.